ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சமீப காலமாக ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்தோட விற்பனை தொடர்ந்து சரிவடைஞ்சிக்கிட்டே வருது. இதன் விளைவாக அந்த நிறுவனம் சில மாதங்களுக்கு முன்பு தான் அவங்களோட 500cc ரக பைக்குகளை BS6க்கு அப்டேட் பண்ண போகிறது இல்லை அப்படின்ற ஒரு சோகமான செய்தியை தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ April 1st ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்தோட 500cc ரக பைக்குகள் விற்பனைக்கு வரப்போகிறது இல்லை. கிட்டத்தட்ட ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் இப்போ செத்து பொழைச்சிருக்காங்கன்னே சொல்லணும். என்னன்னா, ரீசெண்டாக வெளிவந்திருக்கிற தகவலின்படி இந்த ஆண்டு, அதாவது 2020 பிப்ரவரி மாதம், ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் மொத்தம் 63,536 யூனிட்ஸை வித்திருக்காங்க. ஆனால் கடந்த ஆண்டு, அதாவது 2019 அதே பிப்ரவரி மாதம், இந்த நிறுவனம் மொத்தம் 62,630 யூனிட்ஸை தான் வித்திருக்காங்க. ஏறத்தாழ 906 யூனிட்ஸ் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தை விட இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் அதிகம் விற்பனை ஆகியிருக்கு. அதாவது இந்த நிறுவனத்தோட விற்பனை 1% உயர்ந்திருக்கு. நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்தோட விற்பனை அதிகரித்தது ஒரு வகையில் சந்தோஷத்தை தந்த, இந்த நிறுவனத்தோட விற்பனை சரிவடைஞ்சதுக்கு ஒரு வகையில காரணம் என்னன்னா, ஜாவா நிறுவனத்தோட ரீஎன்ட்ரி தான். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தான் BS6 ஜாவா பெராக் பைக்கை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஜாவா ஸ்டாண்டர்ட் மற்றும் ஜாவா 42 இந்த ரெண்டு பைக்கையும் BS6க்கு அப்டேட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு பைக்குகளோட விலை BS4 விட குறைந்தபட்சம் 5,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 9,928 ரூபாய் வரைக்கும் உயர்த்தி இருக்காங்க. அதாவது BS6 ஜாவா ஸ்டாண்டர்டோட புதிய எக்ஷோரூம் விலை 1,73,164 ரூபாயிலிருந்து தொடங்குது. அதே மாதிரி BS6 ஜாவா 42 ஓட புதிய எக்ஷோரூம் விலை 160,300 ரூபாயிலிருந்து தொடங்குது. இந்த புதிய விலை அந்த ரெண்டு பைக்குகளோட கலர் ஆப்ஷனுக்கு ஏத்த மாதிரி மாறுபடும். ஜாவா நிறுவனம் இந்த ரெண்டு பைக்கோட BS6 அப்டேட்ல விலையை மட்டும்தான் அதிகரிச்சிருக்காங்க. மெக்கானிக்கலாவும் சரி, தோற்ற அமைப்புலயும் சரி, பவர் மற்றும் டார்க்லயும் சரி, எந்த மாற்றமும் பண்ணல. இந்த விஷயம் ஏமாற்றத்தை தான் தந்திருக்கு. அட்லீஸ்ட் ஜாவா நிறுவனம் குறைவான விலையை அதிகரிச்சிருக்கலாம். BS6 ஜாவா பைக்குகள் April 1st விற்பனைக்கு வரும். நன்றி.